ஹலோ, வெல்கம் டு சுவை சுடர். இன்னைக்கு நான் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை. அதுக்கு இதை உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரிக்காக இதை எடுத்து நான் காட்டுறேன். இது உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வித்து மிளகு பவுடர், மிளகுத்தூள் கொஞ்சம், மசாலா பவுடர் இது சேர்த்து மூணு சேர்த்து, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மசாலா 1/2 டீஸ்பூன் மசாலா தூளில் போட்டிருக்கேன். இது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1/1 மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு, ஆயில், தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், 50 கிராம். இனி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஆயில ஊத்திக்கலாம், பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊத்திடலாம். இந்த கிழங்கு எடுத்து போட்டுடலாம். வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிழங்கு போட்டு லேசாக வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சம் வேகட்டும், இதுக்கு நல்லா வணங்கிருச்சு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், லைட்டாக வாசனைக்கு, மசாலா வாசனைக்கு. இப்போ மல்லித்தூள் போட்டலாம், கொஞ்சம் வணங்கணும்னா மல்லித்தூள் போட்டலாம். தக்காளி, தக்காளி மிக்சியில் 1 தக்காளி அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட சில்லி பவுடர் போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு அதிகமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் வெந்துருச்சு, வெந்துட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறுகவானா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட வேகட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வணங்கிடுச்சு, இறுகி வந்துடுச்சு, போதும், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து மினி உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால அப்படியே வேக வச்சு எடுத்து உரித்து போட்டோம். பெரிய உருளைக்கிழங்குன்னா இதையும் பீஸ் பீஸாக போடலாம், பீஸ் பீஸாக போட்டு மசாலா போட்டு செய்ய ஈஸியான டிஷ்ஷு. இங்கே பாருங்கள், வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இப்படி வெந்துருச்சு. மசாலா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
டேஸ்டியான டிஷ்ஷு, சீக்கிரம் செய்யக்கூடியது, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இது வந்து சர்விங் பிளேட்டில் பட்டு இப்போ இது உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் மல்லித்தலை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது சூப்பரான டிஷ்ஷு, சீக்கிரம் ஈஸியாக செய்யக்கூடியது. இது வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாமே தொட்டுக்கிறக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.